भवीतिनमुद् ्रवन्तम् जगत्पुण्यफलम् त्रदण्डहस्तम् शरणागतसार्थवाहमीडे शिखजा जयकरिणम् पतिं यतीनाम् असद्गुरुपरम्परायै नमः. இப்போ பிரயோஜனத்வாதிகரணம் இருக்கே, அதுல வேதாந்தத்தை இப்ப சிசூக்தி எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி இப்ப சேவிக்கலாம். முதல் சூத்திரம் பிரயோஜனவத்வாத் அப்படின்றது, இது பூர்வபக்ஷ சூத்திரம். அந்த பூர்வபக்ஷி என்ன சொல்றான்னு பார்ப்போம். பிரம்மணா ஜகத்காரணத்துவம் சம்பவதி நேற்று சம்சய. பிரம்மத்துக்கு ஜெகத்காரணத்துவம் சம்பவிக்குமா சம்பவிக்காதான் சந்தேகம். என்ன சம்பவதி இது பூர்வபக்ஷம், சம்பவிக்காது அப்படின்னு பூர்வபக்ஷம். ஏ புத்திபூர்வ ஆரம்பானாம் சப்பிரயோஜனத்வா, நாமோ புத்திபூர்வகமா எந்த ஞானம் எந்த கர்மாவை பண்ணாலும் அதுக்கு ஒரு பிரயோஜனம் இருக்கு. ஒரு குழந்தை விளையாடுறது, எத்தையோ தூக்கி போடுறது, இதோ ஏதோ பண்றது, அது புத்திபூர்வகமா பண்ணல, அது பாட்டு ஏதோ விளையாடுறது, அதுக்கு பிரயோஜனம்ன்றது எதிர்பார்க்க வேண்டாம். ஆனா கொஞ்சம் விவேகியானவன் ஒரு காரியம் பண்ணினான்னாக்க அது பிரயோஜனகரமா தான் இருக்கணும், பிரயோஜனமா இருக்கணும், பிரயோஜனத்தோடு கூடினதா அது இருக்கணும். ஈஸ்வரஸ்வதையேவ அவாப்த சமஸ்த காமஸ்ய, பகவானோ அவாப்த சமஸ்த காமன் ஸ்வத சுவாபாவிகமா, நமக்கெல்லாம் அப்படி இல்லை, முக்தி தசையில தான் நமக்கு அவாப்த சமஸ்த காமத்தம், இங்க அப்படி கிடையாது. அதனால ஸ்வதையேவ அவாப்த சமஸ்த காமஸ்ய ஜகசிருஷ்டி ஆரம்பே பிரயோஜனா பாவா, ஜகசிருஷ்டிய ஆரம்பிக்கச்ச பிரயோஜனமே இல்லையே பகவானுக்கு, அதான் அவாப்த சமஸ்த காமனா. இது சுவார்த்த பிரயோஜன விஷயம். சரி, பரார்த்த பிரயோஜனம் இருக்கலாமே அப்படின்னா அதற்கு பதில் கர்ப்பவாசாதி துக்க ரூபத்வா சிருஷ்டே, இந்த சிருஷ்டி எப்படி இருக்கு, துக்க ரூபமா இருக்கு, கர்ப்பவாசாதி துக்கம் நவக்தும் அபிஷக்கியதே நரக கர்ப்பவாசாதிகம் வபுஷ பகுதாத்துக்கம் நிபுண சிந்தனே தாதிருஷம் அப்படிங்கிற. நரகத்துல வசிக்கிறதும் ஒரு கர்ப்பத்துல வசிக்கிறதும் ரொம்ப கஷ்டம். நாம சொல்றோம் ஒரு பிறப்பு ஒரு குழந்தை பிறக்கிறதுன்னா ஆனந்தம், அதெல்லாம் அதெல்லாம் வந்து நம்மளுடைய ஐகிக சந்தோஷத்துக்கோசரம். ஆனா ஒரு ஜீவன் சொர்க்கத்துக்கு போய் அங்கேருந்து திரும்பி வந்து மூணாவது அத்தியாயத்துல அதெல்லாம் சொல்ல போறாரு. சொல்லி சாப்பிடுறான் புருஷன், புருஷன் சாப்பிடுறதுல அது ரேதஸ்தா மாறுறது, அப்புறம் ஸ்திரீயோட சேரலாம் தன்னுடைய கிரகணியோட, அதன் பிறகு கர்ப்பம் தரிக்கிறா, அவ சாப்பிடுறதெல்லாம் அந்த குழந்தை சாப்பிடுறது, அதுதான் அதுக்கு போஷாக்கா இருக்குது, அது வளர்ந்து அது வெளில வர்ற வழி, அதன் பிறகு வசிக்கிறது இந்த பிரபஞ்சத்துல எல்லாமே ஒவ்வொன்றும் துக்கம் துக்கம் துக்கம். எப்படி எல்லாருமே துக்கம், ஒரு இது சுகம்ன்றது எதுவும் சொல்லிக்கூட இல்லையே. அதனால கர்ப்பவாசாதி துக்க ரூபத்வா சிருஷ்டே, அதனால இந்த சிருஷ்டிங்கிறது அப்படிதான். இது வந்து ஒரு சுவாரஸ்யம் இருக்கு. மூணாவது அத்தியாயத்துல சொல்ல போற பஞ்சாக்னி வித்யன்னு ஒண்ணு வரப்போறது, அந்த வித்யையை பத்தி சொல்லச்ச இந்த வித்யானுஷ்டனானவன் லோகத்துல வந்து வைராக்கியத்தை அடைஞ்சிடுவான். இந்த மாதிரி இந்த வித்தியை தெரிஞ்சுட்டான்னாக்க, ஏன்னா ஒரு குழந்தை பிறக்கிறது அப்படின்றது நாம சுகமா சந்தோஷமா நினைக்கிறோம், ஆனால் அது வந்து எப்படி அப்படின்னு பார்க்கணும். எப்படி பிறக்கிறது, எப்படி வளர்றது வயிற்றுக்குள்ள, எல்லாத்தையும் பார்க்க வேண்டியதா இருக்கு. வைராக்கியம் வந்துடும். ஒரு சுவாமி விஷயம் சொல்ல சதசுல, அப்ப முக்கூர் இளைஞர் கேட்டார், இந்த மாதிரி அப்படியானால் இந்த விஷயத்தை தெரிஞ்சுட்டா அவனுக்கு குழந்தையே பிறக்காது வைராக்கியம் வந்துடும் சொல்றியா அப்படின்னு கேட்டாராம். அதுக்கு அப்படி இல்லை அப்படின்ட்டு சொல்றா பதில் என்ன அப்படின்னாக்கா, வைராக்கியம்ன்றது ரெண்டு விதமானது, எல்லாமே வேண்டவே வேண்டாம் ஒதுக்கிறது இல்லை.
எதுலையும் பற்று இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றதுதான் இங்க வைராக்கியமா சொல்லிட்டு இருக்கோம். நீங்க ஒரேடியா எதுவுமே வேண்டான்ற அர்த்தம் இல்லை. ஏன்னா நமக்கும் எத்தனையோ சாப்பிட்றோம், நமக்கு பிடிச்ச வஸ்துக்கள். இதோ நாளைக்கு ஸ்ரீ ஜெயந்தி வரப்போறது, என்ன ஒரு மாசத்துல, இன்னைக்கு நேற்று அஷ்டமி, இதே கிரமத்துல அடுத்த அஷ்டமிக்கு நம்ம மடத்தாருனாக்க வியாழக்கிழமை பண்ணுவா, நாமெல்லாம் புதன்கிழமை பண்ணிடுவோம். அது வரப்போறது, எத்தனையோ பக்ஷங்கள் சமர்ப்பிக்க போறோம் பெருமாளுக்கு, அத்தனையும் எனக்கு வைராக்கியம், நான் ஒண்ணுமே சாப்பிட மாட்டேன்னு நான் சொல்ல போறோம். எல்லாம் பகவானுக்கு சமர்ப்பித்தது, பகவானுக்கு சமர்ப்பித்த பிரசாதம் நம்ம சேர்த்துக்க போறோம். அந்த மாதிரி ஒரு கல்யாணம் பண்ணிட்டான், அவன் கல்யாணம் பண்ணிட்டான்னாக்கா என்ன அர்த்தம் அது? மாதா பூர்வ ரூபம் பிதோத்தர ரூபம் பிரஜா சந்தி பிரஜனகும் சந்தானம் இத்தியதி பிரஜம் அப்படின்னு சொல்றோம். இதனால இதெல்லாம் இல்லையான்னா நமக்கு வந்து தேவைதான். எப்படி தேவை? இதுவே நமக்கு ஜென்மான்னு நினைக்க வேண்டாம். கல்யாணம் நீங்க கிரகிணி வந்தா எதுக்கு வந்தா அப்படின்னாக்கா ஏதோ ஒரு அல்ப உடம்பு சுகம், அதே மாதிரியாக சந்ததி உண்டாகணும். ஏன்னாக்கா நமக்கு கடன் இருக்குதே, தேவகடன், ரிஷிகடன், பித்ருகடன், அந்த பித்ருகடனை வந்து நம்ம தீர்க்க வேண்டாமா? ஆஸ்போடயந்தி பிதரகா பிரண்ருத்தியந்தி பிதாமகா வைஷ்ணவன குலே ஜாதகா சன சந்தாரயிஷ்யதி சித்திருக்குளும் பிதாமகாலும் ஆனந்தமா நர்த்தனம் நாட்டியம் ஆடுறாளாம், கையெல்லாம் சொடுக்கு போடுறாளாம் சந்தோஷமா. ஏன்னாக்கா ஒரு வைஷ்ணவன் பிறந்துட்டான், இவன் நம்மளை வந்து கடையேற்றிடுவான், நம்மளாம் கடையேற்றி கரையேற்றி நமக்கு நல்லதை பண்ணிடுவான், திருப்பணம் பண்ணிடுவான், நம்ம க்ஷேமமா இருப்போம். அதனால அந்த பித்திருக்கடனை தீர்க்கணும் ஒழியும். அதனால இங்க இருக்கிற பரியந்தம் இதெல்லாம் அனுஷ்டிச்சு தான் ஆகணும். தேசியன் உத்தர கிருத்தியாதிகாரத்துல ரொம்ப அழகா ஒரு உதாரணம் சாதிக்கிறார். ஒருத்தன் ஓடத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கான், இந்த கரையில இருந்து அந்த கரைக்கு போகணும், ஓடத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கான். ஓடத்துக்கோசரம் காத்துட்டு இருக்கிற சமயத்துல தியூதம் விளையாடுறான், சூதாட்டு தாயகட்ட விளையாடுறான். தாயகட்ட விளையாடுறது எதுக்கோசரம் விளையாடுனா? பொழுதுபோக்கா விளையாடுறான். அங்க பணபந்த தியூதம் இல்லை, அதாவது பந்தயம் வச்சு காசு வச்சு அவன் விளையாடல, அது காசு வச்சு விளையாடல, பொதுவா பொழுதுபோக்கணவே தாயகட்ட விளையாடிட்டு இருக்கான். ஓட வர்ற பிரியந்தம் காசு வச்சு விளையாடலன்றதுனால இஷ்டத்துக்கு காய வைக்க முடியுமா? தாயம்ல தாயம் விழுந்ததுனாக்கா காய வெளில வரும், ரெண்டு விழுந்ததுன்னா ரெண்டு, பன்னெண்டு விழுந்ததுன்னா பன்னெண்டு, இப்படிதான் பண்றோம். அதனால அங்கேயும் ஒரு நியத்தியை வச்சுட்டு இருக்கோம் இல்லையா? அதே மாதிரி நம்ம சரணாகதியை அனுஷ்டிச்சுட்டா கூட, உபாயத்தை அனுஷ்டிச்சுட்டாலும் இருக்கிற பரியந்தம் அவசியம் இந்த கர்மாக்களை அனுஷ்டித்தே ஆகணும். நியமேன இதுதான் ஆஜ்ஞா கைங்கரியங்கள்ன்றது. ஒரு கிரகிணி இருந்தான்னாக்க கிரகிணியோட சேராதவன் மகாபாபி, அத மாதிரி அந்த கிரகிணி இருந்தான்னாக்க அவளோட குழந்தை பெற்றுக்காதவனும் மகாபாபி. ஏன்னா சங்கல்பம் பண்ணிக்கிறான் தர்ம பிரஜா சித்தியர்த்தம் அப்படின்னு. அதனால இது வந்து அதுலயே பற்று, இதே எனக்கு கதி அப்படின்னு சொல்லக்கூடாது. ஆபஸ்தம்பர் என்ன சொன்ன, ஆத்துல விருத்த ஸ்திரீ இருப்பா, அதனால வயசான பொம்மை ஸ்திரீகள் இருப்பா, அவளுக்கெல்லாம் அனுஷ்டானங்கள்லாம் தெரியும். பெரியவா என்ன பண்ணுவா, எப்படி எப்படி அனுஷ்டானம்னு சாஸ்திரம் தெரியாது. அவன் பெரியவா அனுஷ்டானத்தை தான் பார்த்திருப்பா, தர்மசாஸ்திரம் அவளே சொல்லிடுவான். அதனால ஸ்திரீகள் ஆத்துல பெரிய ஸ்திரீகள் இருந்தான்னா அவ சொல்றதை கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டார் ஆபஸ்தம்பர். நாம என்ன பண்ணிட்டோம்னாக்க பொண்ணாடி சொல்றதுதான் கேட்போம் அப்படின்னு சொந்த புத்தியே உபயோகப்படுத்தாம ஸ்திரீகள் என்ன சொல்றாலோ அதை கேட்டுருவோம். அதைதான் தப்புன்னு சொல்ற. அதே மாதிரி இதுவும் அதுவே நமக்கு தர்மம், இதுலயே பற்று வைக்காதீங்கோ. அதனால நரக கர்ப்பவாசாதிகள்லாம் துக்ககரம், அந்த துக்ககரமான ஜீவனமானது இங்க இருக்குது. அதனால துக்க ரூபத்தா சிருஷ்டேகே பர அனுகிரகேனாபி ந சொப்பிரயோஜனத்தம், பொறுத்தியாருக்கு அனுகிரகம் பண்ணும் அதனால பிரமாதத்தை சிருஷ்டிக்கிறேர் அப்படின்னு பிரயோஜனம் இருக்கேன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரி துக்கத்தை கொடுக்குறாரே, துக்கத்தை கொடுக்கறதுனாலயே நமக்கு இதெல்லாம் விபரீதம். அதனால நமக்கு பரார்த்த பிரயோஜனம் இல்லை, சுவார்த்த பிரயோஜனமும் இல்லை, பகவானுக்கும் இல்லை. அதனால இவனுக்கு இதுவே கிடையாது. பகவானுக்கு சிருஷ்டி கர்த்தத்துவன்றது சித்திக்காது அப்படின்னு நீங்க சாதிக்கிற. அதற்கு சமாதானம் ராத்தான் தத்துவம்.
பரிபூர்ணஸ்யாபி ஈஸ்வரஸ்ய கேவல லீலா பிரயோஜனாய ஜெகத் சிருஷ்டியாரம்ப சம்பவதி. பகவான் பரிபூர்ணன், அவாஸ்தவ நமஸ்தகாமன் தான், ஆனாலும் லீலைங்கிற ஒரு பிரயோஜனம் இருக்கு, அதனால ஜெகத் சிருஷ்டி ஆரம்பன்றது சம்பவிக்கும். அது எப்படின்னா, யதா லோகே சப்த தீபவதீம் மேதினியும் அதிதிஷ்டதா, ஏழு ஏழு தீபங்கள் சப்த தீபத்தையும் ஒரு குடையில ஆள்றாம, மேதினியும் அதிதிஷ்டதாக மகாராஜஸ்ய மகா சக்கரவர்த்தி பெரிய ராஜா, அவன் என்ன பண்றான்னாக்க அவன் பரிபூர்ணன் தான், அவன் எல்லாம் அப்படி சொடக்கு போட்டா எல்லாம் வந்துடுறது அவனுக்கு, அப்படிப்பட்ட எல்லாத்தையும் அடைஞ்சவனாதான் இருக்கான் அவன். அவன் கூட என்ன பண்றான், கேவல லீலை கபலாக கந்துகாரம்பாக திருஷ்யந்தை, ஒரு பந்து வச்சு விளையாடுறான் அவன், பந்து வச்சு விளையாடினான்னாக்க அதுல வந்து இன்னும் விரோதம் இருக்கான்னா, ஏன்னா ஒரு லீலை ஒரு விளையாட்டா இருக்கு வியாபாரம், அதாவது வேற எதுவும் எதிர்பார்ப்பு இல்லை, மனசுல ஒரு ஆனந்தம் உண்டாகிறது, அந்த ஆனந்தம் உண்டாகிறதுக்கோசரம் விளையாட்டுன்னு ஒண்ணு பண்ற அவ்வளவுதான், வேற இதர பிரயோஜனம் இல்லை. வேற ஏதாவது காரியம் பண்ணினோம்னாக்கா இதா இதனால வரக்கூடியது என்னது அப்படின்னு யோசிப்போம், அதெல்லாம் இங்க கிடையாது. அதனால கந்துகாரம்பாக திருஷ்யந்தே தத்வது ஈஸ்வரஸ்யாபி பிரயோஜனாய லீலைங்கிற பிரயோஜனத்துக்கோசரம் ஜெகத் சிருஷ்டி ஆரம்ப சம்பவதி, ஜெகத் சிருஷ்டி ஆரம்பம் இருக்கே அது அவசியம் சம்பவிக்கும். இது சூத்திரார்த்தம் சாதிக்கிறே, இது பூர்வபக்ஷ சூத்திரம்னு சூத்திரார்த்தஸ்து ந பிரயோஜனவத்வாத் பிரயோஜனவத்வா சிருஷ்டே, எந்த காரியமா இருந்தாலும் பிரயோஜனத்தோட கூடதான் இருக்கணும். சிருஷ்டின்றது எப்பேற்பட்ட விஷயம், அதுல பிரயோஜனம் இருக்கணுமே, சிருஷ்டிக்கு சிருஷ்டியானது பிரயோஜனத்தோட கூடினது. ஈஸ்வரஸ்ய சுதா பரிபூர்ணஸ்ய, பகவானோ பரிபூர்ணனா இருக்கான், அப்படிப்பட்டவனுக்கு பிரயோஜனாபாவாத்து நான் சிருஷ்டித்தம், அவனுக்கு பிரயோஜனமே இல்லையே, இப்போ இதனால எந்த பிரயோஜனமும் இல்லை பகவானுக்கு. அதனால ஏன்னா அவன் அவாத்து சமஸ்த காமனாச்சு, சுவார்த்தமோ பரார்த்தமோ பிரயோஜனம் எதுவும் இல்லை, அதனால நான் சிருஷ்டித்தம். 35 வருஷம் முன்னாடி காஞ்சிபுரம் சரகோபாச்சார் இருக்க, அவாத்துல அடியனும் பீனிட்டு இருந்தோம் விஜயராகவாச்சார், நாங்க ரெண்டு பேரும் அவாத்துல கிரிக்கெட் பார்த்துட்டு இருந்தோம் டிவியில, அப்ப சரகோபாச்சார் தமைய தகப்பனார் சுவாமி கண்டா சுவாமி அவர் எழுந்துள்ளார், இப்ப 90 தனுஷத்திரமோ 91 தனுஷத்திரமோ ஆறுதவர் 91 அந்த சுவாமி வந்தார், நாங்க அதை பார்த்துட்டு இருந்தோம், அப்ப அவர் சொன்ன ந பிரயோஜன வத்வாத் அப்படின்னு, இதை பாக்குறதுனால உங்களுக்கு என்னடா பிரயோஜனம், பிரயோஜனமே இல்லாதவே பாக்குறீங்களே அப்படின்னு சொல்லி சிரிச்சுட்டே போயிட்டாரு அவர். எங்களெல்லாம் திருப்பி அது பிரம்மசூத்திரத்துல ஒரு காரணமா வந்தது, இவர் அதை வச்சு நாங்க வெறும கிரிக்கெட்டை பார்த்துன்னு பொழுது போக்கிட்டு இருக்குமே தேவையில்லாத விஷயமாச்சு அப்படின்னு பரிகாசம் பண்ணார். அதனால எதுவுமே பிரயோஜனமா இருக்கும், நமக்கு நல்ல உபயோகமா இருந்தாதான் பண்ணணும். அதனால உத்தம புருஷாலெல்லாம் என்ன பண்ணுவான்னு, பகவத் தியானம் அதாவது ஒரு 4 பேருக்கு உபகாரமா இருக்கிறதா, இந்த மாதிரி காரியங்களை தான் அவா பண்ணுவா. அதே நீசமான வார்த்தம் மோசமான வழிகளில் பொழுது போக்கின்னு இருப்பா, அதனாலதான் நமக்கு காலக்ஷேபம்னே பேர், வேதாந்தத்தை காலக்ஷேபம்னு பேர். ஏன்னா காலக்ஷேபம் பொழுதுபோக்கு, காலம் பொழுது, க்ஷேபம் போக்குறது, பொழுதுபோக்கு, இது நற்பொழுதுபோக்கு. எப்படி இருக்கணும், இந்த மாதிரி கிரந்தங்கள், பெருமானை பத்தி நினைக்கிறது, பெருமானை சேவிக்கிறது, பாகவதம் சேவிக்கிறது, பெருமானை பத்தியே பேசிட்டு இருக்கிறது, இந்த மாதிரி நல்ல பொழுதா இருக்கணும், இது இருந்தாதான் சரியானது. அதை நாங்க கிரிக்கெட் பார்த்துருவே அதை பரியாசம் பண்ண அந்த சுவாமி. அதனால பரிபூர்ணசிய பிரயோஜனாபாவாத் ந சிரஷ்டத்வம் அப்படின்னு பூர்வபட்ச சூத்திரம். அதற்கு சித்தாந்தம் லோகவத்து லீலா கைவல்யம், லீலா கைவல்யம் லீலாயாக பிரயோஜனத்தே கைவல்யம் சம்பவதி, கைவல்யம் அது உண்டிதான். கைவல்யம்னு என்ன அர்த்தம், கேவலம் லீலா உண்டிதான் அங்க, அது மட்டும்தான் அவனுக்கு பிரயோஜனம். நீங்க சொன்ன மாதிரி ஒரு இந்த பிரயோஜனம், சுவார்த்த பிரயோஜனம், பரார்த்த பிரயோஜனம், அதெல்லாம் இப்ப வேண்டாம், பொதுவா லீலைன்னு ஒரு பிரயோஜனம் இருக்கு, அந்த லீலைங்கிற பிரயோஜனத்தை வச்சுட்டே எல்லாத்தையும் நாம அறிஞ்சிக்கலாம், தெரிஞ்சு கொள்ளலாம். இதுதான் சரியான சமாதானம். கேவலாயாக லீலாயாக சிருஷ்டி ஆரம்ப பிரயோஜனத்துவம் சம்பவி, அது சம்பவிக்கும். சிருஷ்டி ஆரம்பத்துக்கு என்ன பிரயோஜனம் அப்படின்னு
லீலை இருக்குதே அந்த லீலை உண்டி தான் இங்க பிரயோஜனம். அந்த லீலைங்கிறது அது அவன் ஆத்மஸ்தகாமன், அவனுக்கு விளையாட்டா இது அத்தனையும் பண்ணிட்டு போயிடுவான், அதுவும் அனாயாசமா பண்ணிட்டு போயிடுவான். அதுதான் இந்த இடத்துல அர்த்தம். அது லோகவத் யதா லோகே ராஜ்யா கந்துகாத்யாரம்பே, ராஜா வந்து பந்தெல்லாம் வச்சு விளையாடுறானே லோகத்துல, அதை வச்சுட்டு பாருங்கோ அவன் வந்து ராஜாவுக்கு எல்லாம் இருந்தா கூட அவன் விளையாடலையா. அதே மாதிரி இந்த இடத்துலயும் பகவான் வந்து விளையாடுறான் அவரத்துக்கு நோக்கமா இருந்தாலும், அதனால பிரயோஜனம் இருக்கு. அது என்ன பிரயோஜனம்? லீலா ரூப பிரயோஜனம், அதுதான் இந்த இடத்துல பிரயோஜனம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே அவ கேள்வி கேட்கிறான். நீ வந்து பிரயோஜனம் சொன்ன சுவார்த்தம் விளையாட்டுன்னு சொன்ன, நம்ம விளையாடுறதுன்றது கூட இன்னொருத்தருக்கு கஷ்டம் இல்லாம தானே இருக்கணும். அவனோ பரிபூர்ணன், மகா தயாளு, பரம தயாளுவா இருக்கான் அவன், அப்படியே கருணீக சுரூபன் அப்படின்லாம் சொல்றவன். அப்படிப்பட்டவன் போய் லோகத்துல எப்படி இருக்கு, இவன் தேவதை, இவன் மனுஷியன், இது மிருகம், இது பக்ஷி, இது தாவரம் அப்படின்னு பிரிச்சு பிரிச்சு இருக்குதே, இந்த மாதிரி விஷம சிருஷ்டி தானே இருக்கு. விஷம சிருஷ்டியை பார்க்கச்சு எல்லா ஜீவராசிகளும் ஒண்ணுதானே, எல்லாத்தையும் ஒரே மாதிரிதானே இருக்கணும். ஒத்த வந்து தேவதையா பிறக்கிறான், ஒத்த மனுஷனா பிறக்கிறான், ஒண்ணு மிருகமா இருக்கு, ஒண்ணு பக்ஷியா இருக்கு, ஒண்ணு தாவரமா இருக்குன்னு சொன்னாக்கா அப்ப அவனுக்கு பக்ஷபாதம்ன்ற தோஷம் வந்துருக்கு. அந்த மாதிரி இவைகள்லாம் துக்க கர்ப்பமா தானே இருக்குது. யாருமே இந்த லோகத்துல பாருங்களேன், ஒருத்தன் பணக்காரன் இருக்கான், அவனை பார்த்து அவன் பணக்காரன், அவன் சந்தோஷமா இருக்கான் அப்படின்னு அவன் நினைச்சுக்கிறான். அந்த பணக்காரன் அவன் எவ்வளவு கஷ்டப்படுறான்றது நமக்கு தான் தெரியும். அந்த அவனுக்கு அவன் அல்லாடின்னு இருக்கான், அவனுக்கு எல்லாருக்கும் ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டு இருக்கேன், எல்லாத்துக்கும் ஒரு சுகத்தை கொடுக்குற, கஷ்டத்திலையும் சுகத்தை பார்ப்போம், சுகத்திலையும் கஷ்டத்தை பார்ப்போம், இதுதான் சம்சாரத்தினுடைய சுபாவமே. அதை யாராலையுமே மாத்த முடியாது. அதனால ஒரு சம்சாரியா ஒருத்தன் இருந்தான்னாக்கா அவனுக்கு இந்த துக்கன்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரிதான் இருக்கு. ஆனால் அவளுடைய தரத்துக்கு அனுகுணமாக சுக துக்கங்கள்ல வேறுபாடு இருக்கலாம். மற்றபடி சுகமே இல்லைன்னு சொல்ல முடியாது, துக்கமே இல்லைன்னு சொல்ல, எல்லாரும் துக்கத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்கா. நம்ம சின்ன வயசுல எத்தனையோ நம்ம கனவு காண்றோம், ஆனால் நம்ம வெளி உலகத்துல வந்து ஒவ்வொருத்தரையும் பார்க்கத்தே தான் தெரியறது. பெருமாள் எவ்வளவு ஒவ்வொருத்தரையும் கஷ்டப்படுத்துறான், எல்லாருக்கும் துக்கம் எப்படிதான் வந்துட்டு இருக்கு. அதனாலதான் இன்னொருத்த கஷ்டத்தெல்லாம் பார்க்கத்தே இவ்வளவு தூரம் நம்மள வச்சிருக்காரு பெருமாள், இவ்வளவு கஷ்டப்பட்டா கூட சரி நம்மளை பெருமாள் நினைக்க வச்சாரு பெருமாள், பெருமானை பத்தி நம்ம பேச வைக்கிறாரு அப்படின்னு சந்தோஷப்பட்டதுக்கு வேண்டியதா இருக்கு. அதனால மொத்தத்துல துக்கன்றது நம்ம எல்லாருக்கும் இருக்கு, அத மாதிரி சுகம்ன்றது இருக்கு, அது ஏகதேசமா இருக்கும், துக்கம்தான் அதிகமா இருக்கு. அதனால அவன் கேக்குறான், இது வந்து துக்கமே இருக்குது, துக்க கர்ப்பமா இருக்குது, அதனால நிர்தயத்துவம் வந்துருமே. பரம காரணிகன், பரம காரணிகனா இருக்கக்கூடிய எனக்கு பக்ஷபாதமும் வரக்கூடாது. அத மாதிரி இந்த துக்க ரூபமான நிஷ்காருண்யம் வரக்கூடாது. துக்க ரூபமா பிரபஞ்சத்தை கொடுக்குறானோ நமக்கு கஷ்டத்தை கொடுக்குறானே, அதனால அவன் கருணை அற்றவன் அப்படின்றதும் வரக்கூடாதுக்கு. ஆனால் வந்துடுமே, நீ சொல்றபடி பார்த்தாக்கா அவன் விளையாடுறான், விளையாட்டா சிருஷ்டி பண்றான் அப்படின்னு சொன்னேயானாக்கா அப்ப இந்த ரெண்டும் வந்துடுறது அவனுக்கு தோஷம். அதனால அது என்ன சமாதானம்? அதனால லீலை என்ன சொல்றதை ஒத்துக்க முடியாது, இது பிரயோஜனமும் கிடையாது அப்படின்னு ஆட்சேபம் பண்றான். தேவ மனுஷியாதி விஷம சிருஷ்டியா பக்ஷபாதம் பிரபங்கா, பக்ஷபாதம் வந்துருமே, அதனால துக்க கர்ப்பத்வேன, துக்க கர்ப்பமா இருக்கு இந்த பிரபஞ்சமே, ஆகையினால நைர்குண்ய பிரசங்காச்சு, நைர்குண்யம் வந்துருது. நைர்குண்யன்ன கருணை இல்லாதவன் அப்படின்னு ஆயிடும், கருணையற்றவன் இவன் அப்படின்னு வந்துடும். பிரசங்காச்ச பரம காருணிகசிய பரம உருளசிய பரிபூர்ணசிய லீலார்த்தமபி ஜெகசர்கா நசம்பவதி, லீலை கோசரம் கூட இந்த சிருஷ்டியானது ஆத்மசமஸ்தகாமனாக பரம காருணிகனாக பரம புருஷனாக இருக்கக்கூடிய எம்பெருமானுக்கு இது சம்பவிக்காது. ஏன்னா பட்சபாதத்தோடு வரக்கூடாது, என்னைக்கும் மகான்கள் தான் பார்க்கணும், அவளுக்கு பார்ஷியாலிட்டி இருக்காது.
பக்ஷபாதம்ன்றதே வராது வாழ்க்கை. எல்லாரையும் ஒரே ஆனால் எம்பெருமான் இது மாதிரி பக்ஷபாதம் பார்க்கிறான், நிஷ்கரணனா இருக்கான் அப்படின்னு சொன்னாக்கா அது எவ்வளவு பெரிய தோஷம் பெருமாளுக்கு. அதனால அது வரக்கூடாது. அதனால ஜெகஸ்தர்கா நசம்பவதி, லீலைக்கோசரம் கூட விளையாட்டா கூட ஜெகஸ்தர்ச்சி அவன் வர வராது. இது ஆசங்கிய ஆக இந்த மாதிரி ஆக்ஷேபம் பண்ணி சமாதானம் சாதிக்கிறார் சூத்திரக்காரர். வைஷம்யனே புண்ணியே ந பாபே க்ஷத்வான் ததாகி தரிசகதி. ஈஸ்வரஸ்தி, அதாவது ஈஸ்வரனுக்கு வைஷம்யனே புண்ணியம் வந்துடும். ஏன்னா ஈஸ்வரஸ்தே விசித்த ஜெகசிருஷ்டவு, இந்த ஆச்சரியகரமான ஜெகசிருஷ்டி, அதிலும் வேறுபட்ட பிரபஞ்சம், வேறுபட்ட ஜீவராசிகள், வேறுபட்ட சுகங்கள், வேறுபட்ட துக்கங்கள், இப்படி மாத்தி மாத்தி படுத்தி எடுத்துடுறது இந்த பிரபஞ்சம்ன்றது சிருஷ்டியில. அதுல தேவாதி வைஷமிய பிரயுக்த பக்ஷபாதா, தேவதை மனுஷன் மிருகம் தெரியுதுன்னுட்டு பக்ஷபாதம் வந்துடுறது. அந்த மாதிரி துக்கப்பத ஜெகசர்க்கே நைர்ஜன்யஞ்சன சம்பவதா, துக்கத்தோட கொடுக்குற இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிச்சாருனாக்கா அப்போ கருணையற்றவன், அவனுக்கு கருணையின்மைன்ற ஒரு தோஷம் வந்துடும், இந்த ரெண்டு தோஷம் வந்துடும் அப்படின்னு சொன்னா ந சம்பவதா, அது சம்பவிக்காது. ந வைஷமியே வைஷமியம் பக்ஷபாதமும் நைர்ஜன்யமும், நேர்கொண்டாக கருணையற்ற தன்மை, இது ரெண்டும் அவனுக்கு சம்பவிக்காது. ஏன்னா சாபேக்ஷத்வா க்ஷேத்ரஜ்ஞ வைஷம்யாதவ் ஈஸ்வரஸ்ய க்ஷேத்ரஜ்ஞ கிருத சாபேக்ஷத்வா. வைஷம்யம் முதலானவற்றுகள்லாம் ஜெகசிருஷ்டியில வைஷம்யம் வருதுன்னாக்கா அதுல க்ஷேத்ரஜன் இருக்கான ஜீவன் அவனுடைய கர்மாவை அபேட்சித்துதான் பிரவர்த்திக்கிறார் பெருமாள். அதை அபேட்சித்துதான் இவர் சிருஷ்டிக்கிறாரே தவிர்த்து இஷ்டத்துக்கு பண்றதில்லை, அவர் இஷ்டத்துக்கு பண்ண முடியாது. ஏன்னா க்ஷேத்ரஜ்ஞானம் பூர்வ கர்ம பரியாலோச்சிய, முன்னாடி இத்தனை ஜென்மாக்கள்ல எத்தனை கர்மாக்களை பண்றோம் பணிவா பண்ணுங்களே, அது அத்தனையும் ஆலோசிச்சு தத்தத் கர்மானுகுணம் விஷமம் ஜெகசிருஜதி, அவனுடைய கர்ம அந்தந்த கர்மாவுக்கு அனுகுணமாக இந்த பிரபஞ்சத்தை சிருஷ்டிக்கிறான். நேத்தையே பார்த்தோம், நமக்கு சிருஷ்டி இருக்கு, எனக்கு சிருஷ்டிச்சாச்சு உங்களுக்கும் சிருஷ்டிச்சாச்சு, ஒரே வஸ்து. இவன் இது ஆடி மாசம் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் சுபமா இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு பக்ஷம் பண்றாரு, எந்த பக்ஷணத்தை பார்த்தாலும் பின்னாடி வரப்போறது ந தேவா பக்ஷயந்தி திருஷ்டை விதிருப்தியந்தி அப்படின்னு வாக்கியம் வரப்போறது. தேவதைகள்லாம் நேரம் சாப்பிட மாட்டாளாம், கண்ணால பார்த்துட்டே அவ திருப்தி அடைஞ்சிருவாளாம். அடியன் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கேன், சர்வ சாட்சி சசாட்சின்னு பகவான சொல்றோம். அந்த மாதிரி அப்படி என்ன பண்றேன், அவ என்ன பட்சணம் பண்ணானது பெருமாளுக்கு சமைச்சிடுறது, அப்படியே கண்ணால பார்த்துட்டு நான் சாப்பிட்ட மாதிரி திருப்தி. இவ படுத்தி எடுத்து திரும்பிட்டு வயல போடுவா, ஒரு சாப்பிடுங்க சாப்பிடுங்க, ஏன்னா பெருமாள் பிரசாதம் வச்சு குழந்தை போறதுனால அப்படி அப்படிங்கணும், மற்றபடி எதுவும் இல்லை. அதே இவ்வாளுக்கு ஒத்து வருது, சாதாரணமா இருக்கிறவனுக்கு கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிடுறான், இன்னொருத்தன் நிறைய சாப்பிடுறான், அதெல்லாம் அவாவா கர்மா. அதனால அந்தந்த கர்மா ஒரே பிரபஞ்சம்தான், ஒரே பிரபஞ்சத்துல ஒரு வஸ்து இப்ப பிடிக்கிறது இன்னொரு சமயம் பிடிக்கல, ஒருத்தனுக்கு பிடிக்கிறது இன்னொருத்தனுக்கு பிடிக்கல, எப்படி இருக்கு பாருங்க. இதெல்லாம் காரணம் என்ன, அவாவாளுடைய கர்மா, அந்த கர்மானுகுணம் தான் அது வருது. அதனால வைஷம்யாதி ஹேது தற்கர்மைவ வைஷம்யாதி ஹேது, அவனுடைய க்ஷேத்ரஜ்ஞனுடைய கர்மா தான் ஹேது, பகவான் எதுவும் நம்மள பண்ணிடல, அவனுக்கு அந்த எண்ணம்லாம் கிடையவே கிடையாது. அவன் சமோகம் சர்வபூதேஷு அப்படின்னு அவர் சொல்ற, எனக்கு வந்து எல்லாரும் ஒண்ணுதான், நான் எல்லாருக்கும் எல்லாரையும் நான் சமமா தான் பார்க்கிறேன், எனக்கு யாருமே வேண்டியவன் நத்வேஷ்யோஸ்தி நமையே பிரியக, எனக்கு துவேஷ்யனும் இல்லை விரோதியும் இல்லை, எனக்கு பிரீதியா இருக்கிறவனும் இல்லை. அவன் கணக்க எனக்கு அனுகூலமானதுன்னு அவனை அனுகிரகிக்கிறேன், பிரதிகூலமானதுனாக்கா அவனை தள்ளிடுறேன் நான், அவ்வளவுதான். மத்தபடி நான் வந்து எதுவுமே பண்ணல. இத வந்து பெருமாள் சொல்றன்ட்டு பாஷ்யகாரர் சாய்க்கிற கீதையில நாலாவது அத்தியாயத்துல 14வது ஸ்லோகம், நமாம் கர்மா நிலிம்பந்தி நமே கர்ம பலே ஸ்புகா இதி மாம் யோபி ஜானாதி
கர்மபிர்னசபத்யதே. தவறு, இந்த கர்மா நான் வந்து சிருஷ்டிக்கிறேன் பிரபஞ்சத்தை, இதுல இந்த சிருஷ்டியில என்ன வந்து இந்த கர்மாவானது என்னை தொடவே தொடாது, நான் எதுவுமே பண்ணல, நான் வெறும சாதாரண காரணமா பொதுவான காரணமா இருக்கு. விசேஷமான காரணம்னா அபாவா கர்மா, அதனால என்னை வந்து எதுவுமே கட்டுப்படுத்தாது. நான் ஏதாவது தப்பு பண்ணாதானே, நான் எதுவும் பண்ணவே இல்லை. அவாவாளுடைய புண்ணியபாபுரூப கர்மாவின் குணமாகத்தான் நான் எல்லாம் பண்றேன். நாலாத்தியாயத்துல சாதிக்கிற கீதையில அதுக்கு பாஷ்யகார வியாக்கியானம் பண்ணி இதே சூத்திரத்தை உதாரிக்கிறாருங்க. வைஷமணி புண்ணிய சாபேட்சத்துவாத் அப்படின்னு. அதனால இந்த பிரபஞ்சம் அப்படின்னு சொன்னாக்க அது விசித்திரமா இருக்கு. விசித்திரமா இருந்தா கூட அதுக்கு மூல காரணம் அவன் இல்லை, நம்மளுடைய கர்மாதான். நம்மளுடைய கர்மானுக்கு அனுகுணமா, கர்மாவுக்கு அனுகுணமா தான் இவன் சிருஷ்டிக்கிறான். ததா தேவாதி தேக யோகம் க்ஷேத்ரஜானம் கர்மசாபேக்ஷம் தரிசிதிக ஸ்ருதி. ஸ்ருதியே காமிச்சு கொடுக்கறது கர்மசாபேக்ஷமா தான் அவாவாளுக்கு அந்தந்த தேகத்தை கொடுக்கறான். சாதுகாரி சாதுர் பவதி பாபகாரி பாபி பவதி அப்படின்னு வாக்கியம். நல்லதை பண்ணான்னாக்க அவனுக்கு நல்லது கிடைக்கிறது, கெட்டதை பண்ணாக்க பாபத்தை பண்ணாக்க பாபம் தான் கிடைக்கும், அதுக்கேத்த மாதிரி தேகம்தான் கிடைக்கும். அதை நம்ம என்ன பண்ண முடியும்? அதனால இது நம்ம அதீனம் இல்லையே. பரமாத்மா அதீனம்னாக்க அவன் பலப்பிரதனா உண்டி இருக்கான். கர்மாவை நொட்டிச்சதுனா நாமும், நாம கர்மாவை நொட்டிச்சிட்டோம்னாக்க அதை மாத்தறதுக்கு என்னாலும் முடியாது, அவனாலையும் முடியாது. ஒரே இதுதான் பண்ண முடியும். அவனை சரணாகி தெளிஞ்சிட்டோம்னாக்க இந்த பாபங்கள் எல்லாம் போக்கடிச்சிருவான். மத்தபடி நம்ம பண்ண கர்மாவுக்கு அனுகுணமாக பகவான் நமக்கு பலத்தை கொடுக்கிறான். இதுல வந்து விஷம சிருஷ்டியில அவனுக்கு பட்சபாதமும் வராது, கருணையின்மை அப்படிங்கிறது வராது, நிஷ்காருண்யமும் வராது, பட்சபாதமும் அவனுக்கு வராது. ஏன்னா அவன் எதுவும் பண்ணல, நாம பண்ணினதுக்கு அவன் பலன் கொடுக்கிறான், அவ்வளவுதான். அது ஒண்டிதான் அவனுடைய காரியம். அத வைஷம்யர் குண்யேன ஏன் சாபேக்ஷத்வார் க்ஷேத்ரஜ்ஞ கர்ம சாபேக்ஷத்வார் சதாஹி தரிசயதி. ஸ்ருதியே சொல்றது அது, சாதுகாரி சாதுர் பவதி பாபகாரி பாபோ பவதி அப்படின்னு சொல்றது. அதனால இந்த இடத்துல எந்த தோஷமும் பகவானுக்கு வராது. உடனே அவன் கேட்கிறான், நீ தான் சொன்ன சதேவ சௌமிய தமகராசித் ஏகமேவாத்வித்தீயம். அப்போ பிரபஞ்ச சிருஷ்டி ஆரம்பத்துல சிருஷ்டிக்கு முன்னாடி அப்போ பிரம்ம ஒண்டிதான் வந்தது, ஜீவனே இல்லையே. ஜீவனே இல்லாததுனால ஜீவனுடைய கர்மாவும் இல்லையே. கர்மா இல்லாததுனால கர்மானுகுணமா இந்த சிருஷ்டி அப்படின்னு எப்படி உன்னால சொல்ல முடியும் அப்படின்னு அவன் கேட்கிறான். ந கர்ம, கர்மான்றது சிருஷ்டிக்கு முன்னாடி இல்லை. ஏன்? அவிபாகாதிருச்சேத்து அவிபாகம், விபாகம் இல்லை. அந்த சமயத்துல கர்மாவனுடைய விபாகமே கிடையாது, எதுவுமே இல்லையே அப்போ. ஏன்னா சதேவ சௌமியாத வக்ராசித்து ஏகமேவா திதியம் அப்படின்னா சொல்ற கோல்வியோ. அதனால விரோதம் வருது. இப்ப நீங்க சொல்றதுல கர்மாவும் இல்லை ஜீவனும் இல்லை, ரெண்டு பேர் இல்லாததுனால கர்மாவுக்கு அனுகுணமாக ஜீவனுக்கு புண்ணியபாப பலத்துக்கு அனுகுணமாக பலத்தை அனுகிரகிக்கிறான் பிரம்மாள். அதனோட இது பலம் தான் இந்த பிரபஞ்ச சிருஷ்டின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னு அவன் கேட்கிறான். அதற்கு பதில் அனாதித்வா உபபத்தியதே சாபி உபலப்தியதே அப்படின்னு சொல்ற தீபசேஷ புரிஞ்சிடும். சிருஷ்டேகே பிராக்கு கர்மண வித்தியதை, சிருஷ்டிக்கு முன்னாடி கர்மாவே இல்லையே. ஏன்னா க்ஷேத்ரஜாபாவா, க்ஷேத்ரஜனே இல்லையே. ஜீவன் இருந்தாக்கா கர்மா இருந்ததுன்னு சொல்ல முடியும். இங்க ஜீவனே இல்லையே, இல்லாத ஜீவனுக்கு இல்லாத கர்மாவுக்கணுமாக புண்ணிய பாப ரூப கர்மாவுக்கணுமாக பலத்தை கொடுக்கிறான், ஜெகத்தை சிருஷ்டிக்கிறான் எப்படி சொல்ல முடியும்? க்ஷேத்ரஜாபாவா, ஏன்னா ததபாவஸ்ட அது இல்லையே. க்ஷேத்ரஜன எங்க தெரிஞ்சது உனக்கு? கர்மா இல்லைன்னு எங்க தெரிஞ்சது அப்படின்னா சதைய சொன்ன இதமக்ராசீத் இது அவதாரண அவகதாத்து அவிபாகா, அது அவதாரணம் இருக்கு அங்க. உறுதியிட சொல்றது அது, உறுதிபட சொல்றது என்னது? அவிபாகா, விபாகமே இல்லை அப்படின்னு சொல்றது. ஒண்ணுமே இல்லை, பரமாத்மா மட்டும்தான் இருந்தது, அவிபாகம் இருக்குதே. இது சேர்த்து
அதனால வந்து கர்மா இல்லை ஜீவன் இல்லை, அதனால ஜீவனுக்கு கர்மானுகுணமாக பலத்தை கொடுக்குறாரு பிரம்மா அப்படின்னு எப்படி வரும் அப்படின்னாக்க தன்ன அது தவறு. அனாதித்வா க்ஷேத்ரஜானம் தத்தத் கர்ம பிரவாகானது, க்ஷேத்ரஜானும் அனாதியா இருக்கார், அவளுடைய கர்மாவும் அனாதி. ரெண்டு இந்த இந்த இப்பதான் ஆரம்பிச்சது சிருஷ்டின்னு சொல்ல முடியாது, இந்த ஜீவன் இப்பதான் பிறந்தான்னு சொல்ல முடியாது. நமக்கு இது நாம நினைச்சுட்டு இருக்கோம் இப்பதான் நம்ம புதுசா பிறந்ததா, தப்பு. நம்ம கோடானு கோடி ஜென்மாக்கள் நமக்கு இருந்திருக்கு, அதுல எத்தனையோ புண்ணிய பாபங்கள், அதுல நிறைய புண்ணியம் பண்ணிருக்கோம். அதோட பலன் இப்ப நம்ம வைஷ்ணவாலா பிறந்து நல்ல குலத்துல பிறந்து நல்ல ஆச்சாரியால் அடைஞ்சி நல்ல ஸ்திரியில நாம இருக்கோம். அது அதனால நம்ம உபாயத்தை நோக்கிச்சுடுவே இதான் நமக்கு கடைசி ஜென்மா. அதுக்கு முன்னாடி இருந்த ஜென்மாக்கள்ல எவ்வளவோ பண்றோம். அதனால அந்த க்ஷேத்ரஜ்ஞானம் நித்யா அந்தந்த கர்மாக்களும் அப்படியே இருக்கு, நித்தியப்படி சேர்ந்துட்டு போறதே தவிர்த்த கர்மா குறையறதுன்றதே கிடையாது. அதை குறைக்கணும்னா என்ன பண்ணணும், உபாயத்தை நோக்கிக்கணும். அதனால தத்துவ கர்ம பிரவாகானது இது எப்படி அப்படின்னா உபபத்தியதேச அப்படி உபலப்தியதேச அப்படின்னு சூத்திரக்காரர் சொல்ற. உபபத்தியதே பொருந்தி இருக்கிறது, உபலப்தியதே ஸ்ருதி சொல்றது அப்படின்னு உபபத்தியதேச க்ஷேத்ரஜ்ஞஸ்வரூப அநாதித்வேபி நானா ரூப விபாகாபாவாத் ஐபாக ஸ்ருதி. சதேவ சௌமியா விக்கிரசீதன்று ஏகமேவன் தானே இருக்கு, அங்க வந்து அவிபாகம் தானே இருக்கு, பரமாத்மா மட்டும் தான் இருந்தது. அப்ப ஜீவன் வந்து இல்லைன்னு தானே, அப்ப அனாதியா இருந்தாக்க இது எப்படி சரியாகணும் அப்படின்னு கேட்டாக்க அது உபபத்தியதை. இவன் அனாதிதான், சுரூபம் அனாதியா இருக்கு. அனாதியா இருந்தா கூட இந்த அவிபாகம்ன்றது சரியாகணும். ஏன் அத மாதிரி ஒத்துக்கலை என்ன, ஒத்துக்கலைன்னா என்ன ஆயிடும், பொருந்தாது அப்படின்னு அவன் சொன்னான். நாங்க பொருந்தும்னு சொல்றோம், நீ சொல்ற பிரகாரம் ஒத்துண்டோன்னாக்க அனாதி இல்லை ஜீவன் இப்பதான் பிறக்கிறான் அப்படின்னு சொன்னா என்ன ஆகும் தெரியுமா, அந்நதா ஆக்கிருத அபியாகம கிருத விப்ரநாச பிரசங்கா. இது பெரிய தோஷம். அதாவது இந்த இதெல்லாம் சொல்லுவா, கோர்ட்லாம் சொல்லுவா பாருங்க, 100 அபராதிகள் தப்பி சொல்லலாம், ஒரு நிரபராதி மாட்டின்ற கூடாது. அபராதிகள் தப்பி சென்றதை கூட தப்பு இல்லையா, நிரபராதி இருக்கானே அவன் என்னைக்கும் மாட்டின்ற கூடாது, அவனுக்கு தண்டனை கிடைச்சிட கூடாது. இதுதான் சட்டத்தினுடைய சூக்மான்ற. அந்த மாதிரி நான் ஒரு பாபத்தை பண்றேன், ஒரு கர்மாவை பண்ணினேன்னாக்கா அந்த கர்மா பலன் நான் அனுபவிச்சுதான் ஆகணும். இப்போ நானே அனாதி இல்லை, நான் இப்பதான் பிறந்தேன், நான் நித்தியம் இல்லை அனித்தியம்னு வச்சுக்கோங்க. இப்போ அந்த கர்மாவனுடைய பலத்தை நான் அனுபவிச்சுதான் ஆகணும், அந்த கர்மாவனுடைய பலத்தை நான் அனுபவிச்சுதான் ஆகணும். நானே கர்மா பண்ணலையே, இப்போ நான் புதுசாக பிறந்திருக்கேன், புதுசா பிறந்தவனுக்கு அந்த கர்மாவானது ஏதாவது எனக்கு வந்து கர்ம பலன் வந்தது என்ன, நான் பண்ணவே இல்லையே, நான் பண்ணாத கர்மாவனுடைய பலத்தை நான் அனுபவிக்கிறேன். அகிருத அபியாகமம், நான் பண்ணாத பல கர்மாவனுடைய பலன் எனக்கு வந்துட்டு இருக்கும். கிருத விஷ்ணாசம், நான் போன ஜென்மத்துல நான் யாரோ, இப்ப ஜென்மத்துல நான் யாரோ, அப்ப அந்த ஜென்மத்துல நான் யாரோ பண்றப்பேன், அது அப்படியே நாசமா போயிடுத்து, அந்த கர்மா வரல. கிருத விப்ரநாசமா போயிடுத்து, அதுவும் தோஷம். அந்த அந்த கர்மாவுடைய படத்தை யார் அனுபவிப்பா? இப்ப எனக்கு நான் பண்ணாத கர்மா தானே எனக்கு வந்துருச்சோன்னு அர்த்தம், நான் அனித்தியனா இருந்தாக்கா எனக்கு சுரூப நாசமே வருதுன்னு வச்சுக்கோங்க, அப்போ நான் பண்ணாத கர்மாவை நான் அனுபவிக்கிறேன்னு ஆயிடும். அந்த மாதிரி இப்ப இந்த ஜென்மாவில நான் பண்ணாத கர்மாவை அனுபவிச்சுட்டு இருக்கேன், அதடியாக நான் பாபங்கள்லாம் பண்றேன், அடுத்த ஜென்மா எனக்கு கிடையாது, ஏன்னா நான் தான் அனித்தியமாச்சே, அப்போ இந்த கர்மாலாம் யாருக்கு போகும், யாருக்கும் போகாது, கிருத விப்ரநாசம். இது பெரிய தோஷம், பண்ணாத கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்கிறதும் பண்ணின கர்மாவுக்கு பலத்தை அனுபவிக்காம நாசம் அடைகிறதும் பெரிய தோஷம். அது அது வந்துடும், அது அது வரவே கூடாது. இது பௌத்தனை பார்த்து கேட்கிற கேள்வி, நாம பின்னாடி வரப்போறது 2வது அத்தியாயத்துல பௌத்தனை பார்த்து நம்ம கேட்க போறோம். எல்லாம் அவன் சர்வநாஸ்திகவாதி, கணிகத்துவவாதி, அதனால அவனை பார்த்து நம்ம கேட்க போறோம். அதனால இது உபபன்னம்,
நாங்க சொல்ற பிரகாரம் ஆத்மா நித்தியம், கர்மாவும் அனாதி, ஆத்மாவும் அனாதின்னு சொன்னாக்க, அப்போ இந்த கர்மாவனுடைய பலன்களை அனுபவிக்கிறதுன்றது பொருந்தி இருக்கும். ஜீவனே இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்க, யாரோட கர்மா இவனுக்கு வந்தது, இவன் பண்ற கர்மா யாருக்கு போகும்? அதனால கிருத விப்ரநாசம், அகிருத அபியாகம், இந்த ரெண்டு தோஷமும் வந்துடும். அப்புறம் உபலப்யதேச்ச ஸ்ருதி ஸ்மிருத்தியோகோ க்ஷேத்ரஜ்ஞானம் அனாதித்தம். க்ஷேத்ரஜ்ஞாள் அனாதியா இருக்கா அப்படிங்கிறது ஸ்ருதி ஸ்மிருதி இவைகளிலே தெரியறது. தத்தேதம் தருகி அவ்யாகிருதமாசீத் தன் நாமரூபாபியாம் வியாக்கிரியதை அப்படின்னா இருக்கு. இது அவ்யாக்கிருதமா இருந்தது, பிரிக்க முடியாம இருந்தது, அவிபாகமா சேர்ந்து இருந்தது. இப்போ வியாக்கிருதம் வியாக்கரணம் பண்ணிட்டே இருக்கிறோமா, நாமரூப வியாக்கரணம் பண்ணிடுவே எல்லாம் பிரிஞ்சுடுத்து. இப்போ முன்னாடியே இருந்தது, அப்ப தெரியல நமக்கு, விவாகம் இல்லாம இருந்தது. இந்த உடம்பை கொடுத்து அந்தந்த உடம்புக்கு ஏத்த நாமாவை கொடுத்ததுனால, பேரை கொடுத்ததுனால, தேவன் மனுஷன் கொடுத்ததுனால இப்ப நமக்கு பேதம் தெரியறது. அத பகவான் பண்றான். இது நாமரூப வியாக்கரண மாத்திர சிரவணார், நாமரூப வியாக்கரணம் தான் இங்க சொல்லப்பட்டிருக்கு. ஜீவ சுரூபமே சிருஷ்டிக்கப்படுறது அப்படின்னு சொல்லவே இல்லையே. அதை மட்டுமா, க்ஷேத்ரஜ்ஞானம் சுரூப அனாதித்தம் சித்தம், க்ஷேத்ரஜ்ஞாளுடைய சுரூபம் இருக்கே அது அனாதியா இருக்குது அப்படின்றது சித்தமாயிடுது. ஞாக்ஞௌ த்வௌ அஜௌ அப்படின்னு இருக்கு. அந்த மாதிரி நித்தியோ நித்தியானாம் சேதன சேதனானாம் அப்படின்னு இருக்கு. இந்த வாக்கியங்கள்லாம் அஜௌ அப்படின்னு பிறப்பற்றவர்கள், நித்தியோ நித்தியானாம் சொன்னதுனால நித்தியானாம் ஜீவானாம் அர்த்தம், சில பேர் நித்தியோ அனித்யானாம் அப்படின்னு அர்த்தம் பண்றா. அந்த மாதிரி இங்க இல்ல, நித்யா நித்யானாம் அப்படின்னு சொல்றது. அதனால ஜீவராசிகள் எல்லாம் நித்தியமா இருக்க சுரூபமே அனாதியா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, ஸ்மிருதி பகவத்கீதை சொல்றது, பிரகிருதி புருஷம் செய்வ வித்யநாதி உபாவபி, பிரகிருதி புருஷன் இவா ரெண்டு பேரும் அனாதியா இருக்கா அப்படி ஸ்ருதியே சொல்றது, ஸ்மிருதி பகவத்கீதா சொல்றது இது. அதனால ஜீவன்கள்லாம் நித்தியமா இருக்கார். ஜீவன் நித்தியம், அவருடைய கர்மாவும் நித்தியம், அனாதியா இருக்கு. அதனால கர்மானுகுணமாக பலத்தை கொடுக்குறாரு, பெருமாற்றது தோஷம் இல்லை, விரோதமே வராது. அதனால அவிபாக ஸ்ருதிரப்பி நானாரூப விபாகாதே உபபத்தியது, முதல்ல நானாரூபமான விபாகம் இல்லை, இப்ப நானாரூப விபாகம் வந்துருது, அதனாலயே பொருந்தி இருக்கும் இது இத்தி அபிப்பிராய அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு பாடமும் சாதிக்கிறார் பாஷ்யகாரர். அத்த பாடாந்தரம் சிருஷ்டேகே பிராகு கர்மனவிக வித்தியதே புறபக்ஷி, கர்மாவே இல்லையே ஏன்னா க்ஷேத்ரஜ்ஞா பாவா, க்ஷேத்ரஜ்ஞனே இல்லை. சதபாவஸ்த சதைவ சௌமியத மக்கிர ஆசீத் அப்படின்னு இது அவதாரண அவகதாது அவிபாகாதிதே, அந்த விபாகமற்ற தன்மை, அதனால ஜீவனும் இல்லை கர்மாவும் இல்லைன்னு சொன்னாக்கா தன்னை அது தப்பு. அனாதித்வா க்ஷேத்ரஜ்ஞானாம் தத்வகர்ம பிரவாகனான் முன்னாடி சொன்னதே, இந்த க்ஷேத்ரஜ்ஞனும் அனாதி, அவருடைய கர்ம பிரவாகமும் அனாதி. தத்தேனும் தெரிய வியாகிருதமாதி தன் நாமரூபாபியாம் வியாகிரதி நாமரூப வியாகரண மாத்திர சிரவணாது க்ஷேத்ரஜ்ஞானாம் சுரூப அனாதித்வம் சித்தம், அதே தான் சொல்றேன். கேட்கிய அதை மாத்தி சொல்றேன், அவ்வளவுதான். உபபத்தியதே க்ஷேத்ரஜ்ஞஸ்வரூப அநாதித்வேபி நானாரூப விபாகாபாவாது அவிபாகம், நானாரூபமான விபாகம் இல்லை அதனால அவிபாக சொல்லி சரியா போகுது. ஏக்கமேவ அப்படின்னு சொல்றது அது சரியா போகுது. அந்நதா அகிருத அபியாகம கதவிப்ரநாசா, இதுல வந்து ஸ்ருதி ஸ்மிருதிகள் என்ன சொல்றது அப்படின்னாக்கா, உபலப்யதேஜ ஸ்ருதி ஸ்மிருத்தியோகோ க்ஷேத்ரஜ்ஞானாம் அநாதித்வம், ஞாக்யோ துவாவது வீசனீஷு, நித்தியோ நித்யானாம் பிரகிருதி புருடம் செய்த வித்யநாதி உபாவபி நஜாயதே மிருகதேவா விபஸ்தது அப்படின்னா இருக்கு. அது கீதையிலேயே அது இருக்குது. இந்த காரணத்தினால எல்லாம் சரியா தான் அமைஞ்சிருக்குது அப்படின்னுட்டு இந்த சூத்திரத்தினுடைய தாத்பரியம். கடைசி சூத்திரம் சர்வதர்மமா பொறுத்து பிரதான பரமான்வாதிஷு அனுபபண்ணானாம், பிரதான காரணவாதம் சொல்றது சாங்கியன், பரமானு காரணவாதம் சொல்றது நையாயிக்கன், அந்த மாதிரி இவா எல்லாம் வைசேஷிகள்
பௌத்தர் வாழலாம். அவ அனுபவம் பண்ணானாம், அவளுக்கு பொருந்தாதது. அதனால சுபக்ஷ தோஷாதி தோஷாதித்ய ஆதி சுக்தானாம். சுபக்ஷ தோஷாச்சேன்னு ரெண்டு இடத்துல சொல்றேன், விலக்ஷணத்வாதிகரணத்துல ஒண்ணும் கிருஷ்ண பிரசக்தி அதிகரணத்துல ஒண்ணும். அங்க சொல்லப்பட்ட சர்வேடாம் தர்மானாம், என்னென்ன தர்மங்கள்லாம் சொல்லப்பட்டதோ அவையெல்லாம் காரணத்தை உபபாதகானம், பரமாத்மா தான் சர்வகாரணம் அப்படின்னு அது விளக்கமா நமக்கு சொல்லி கொடுக்கிறது. அவைகள்லாம் பிரம்மணி உபபத்தேஷ்ட தர்மானாம் உபபத்தி, அந்த தர்மங்கள்லாம் எல்லா தர்மங்களும் பொருந்தி இருக்கு. அதனால பிரம்மைவ காரணம், பிரம்மன்தான் சர்வ காரணமாக இருக்கு. பிரதான பரமாத்மாதீனாம் பரிமேகத்துவம் அதனால லோகதிருஷ்ட வஸ்து சஜாதீயத்வாச்ச அனுபவத்தைய சகசிரசந்தி. உங்க சித்தாந்தத்துல லோகத்துல என்ன வஸ்து பார்க்கணுமோ அந்த மாதிரிதான் அவைகளும், பிரகிருதியோ அல்லது பரமாணுவோ எல்லாம் அப்படிதான் லோகத்துல பார்க்கிற வஸ்து மாதிரிதான். அதனால சஜாத்தியமா இருக்கு. ஆனால் பரமாத்மாவோ விசஜாத்தியம், வேறுபட்டவன், சர்வாத்திரமா விலட்சணமானவன். சர்வாத்திரனா விலட்சணமானவனான எம்பெருமானுக்கு தோஷங்கள் வராது. உங்ககிட்ட தான் நிறைய தோஷங்கள் வரும். சகசிரசக ஆயிரக்கணக்கான அனுபவத்தையா பிரம்மணக பரமாத்மா எப்படி தெரிஞ்சுக்க முடியும்? பிரம்மணக சாஸ்திரீக சுமதி கம்யத்தையா, சாஸ்திரத்தினாலேயே அறிந்து கொள்ளப்படும் பிரம்மன். அதனால சகலேதர விசஜாத்தியத்தை அனைத்து வஸ்துக்களை காட்டிலும் வேறுபட்டு இருக்கிறதுனாலையும் அசிந்திய சக்தித்வாது பஞ்சநஞ்ச சக்தி. இதெல்லாம் ஒவ்வொரு அதிகாரத்திலையும் சொல்லப்பட்ட விஷயங்கள். அசிந்த சக்தி இருக்காது, நம்மளால சிந்தனை பண்ணவே முடியாது, அப்படிப்பட்ட சக்தி பகவானுக்கு இருக்கு. அதனால சர்வசக்தித்துவ ஸ்ருதியத்தை எசர்வைய சர்வகிதம் சொல்றது, பராசக்தி விதையஸ்வைதன்னு சொல்றது, இந்த மாதிரி ஸ்ருதிகள்னால பகவான் சர்வசக்தன் அப்படின்னு தெரியுது. ஸ்ருதேஷ்ட சர்வம் உபபன்னம், அனைத்தும் பொருந்தி இருக்கு. ஆக பத்து அதிகரணங்கள் வந்தது. அதுல ஸ்மிருதி ஸ்மிருதி அதிகரணம், யோக பிரத்யுக்த அதிகரணம், இந்த ரெண்டு அதிகரணத்தினால பொதுவா ஸ்மிருதி கண்டனம். அதன் பிறகு விலட்சணத்துவ அதிகரணத்தினால தர்க்கத்தோட கூடின ஸ்மிருதியை கொண்டு ஆக்ஷேபிக்கிறாம மீதி அதிகரணங்கள், அதெல்லாம் கண்டனம். இப்படி கண்டனம் பண்ணி யார் யார் என்ன என்ன நம்ம பேர்ல தூஷிச்சாலோ, தோஷ தூஷணங்களை சொன்னாலோ அவ அத்தனை பேரையும் கண்டனம் பண்ணிட்டே இருக்க. அதனால நம்ம பேர்ல தூஷணங்கள் சொல்லப்பட்டது, அதுக்கு பதில் சொல்லப்பட்டது. பதில் சொல்லி நீ எங்க பேர்ல தூஷிச்சேன்னாக்கா அந்த தூஷணம் உனக்கே இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம சித்தாந்தம் சாதிச்சு பிரம்மகாரணவாதத்தை அசைக்க முடியாது அப்படின்னு இந்த ஸ்மிருதி பாதம்னு பேரு. இது பிரயோஜனத்வாதிகரணம் கடைசி அதிகரணம். இந்த அதிகரணத்துல எல்லாத்தையும் முடிச்சு இந்த சர்வ தர்மோபத்தேன்றதுல இங்க இல்ல பாஷ்யத்துல ஒரு மாதிரி சகிக்கிறார். இது பரியந்தம் சொன்ன குணங்கள் தர்மங்கள், இனிமே சொல்ல போ தர்மங்கள் எல்லாமே எம்பெருமானுக்கே பொருத்தமா இருக்கும் அப்படின்னு சொல்றதுனால எம்பெருமானுடைய ஜெயக்காரணவாதம் இருக்கு, பிரம்மகாரணவாதம், அதுல ஒரு தோஷமும் சொல்ல முடியாதுன்னு முடிக்கிறார். அர்த்தம் குரு பரம்பராயே நாகா.